அன்பு சொந்தங்களே, உயிர் உறவுகளே, ஆன்ம சகோதர சகோதரிகளே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் அடியேன் பாஸ்கர சிவதாசனின் வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும். அன்பு சொந்தங்களே, ஆன்ம உறவுகளே, நாம் நன்மக்களை உருவாக்குவதற்காகவும் இந்த வாசியோகம் என்ற சித்த வித்தியை நன்கு தெரிந்து கொள்வதற்காகவும் உண்மையான முறையில் இதை பயிற்சியாக தருவதற்காகவும் நேர்மையாகவும் எளிமையாகவும் நடத்துகிறோம். ஏன்னா இந்த காலத்தில் நிறைய இடத்துல இந்த வாசியோகம் சித்த வித்தியை சொல்லி தெரிஞ்சுட்டு நிறைய பேர் காசு படிக்கிறாங்க. அப்படிப்பட்ட மக்களிடம் மாட்டிக்கொள்ளாமல் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பதற்காக நாம் இந்த வகுப்பை தொடர்ந்து நடத்துகிறோம். இந்த மாதம் நவம்பர் மாதம் 5/6/11/2022 சண்டே ஒன் டே கிளாஸ் அண்டு கூட்டுத்தவம், வாசியோகா வகுப்பும் கூட்டுத்தவமும் அகரந்தூலியில் நம்ம ஆசிரமத்தில் நம்ம ஆலயத்தில் நடைபெறும். அதுக்கான நீங்கள் காண்டாக்ட் பண்ணுடைய நம்பர் ஈஸ்வர் 9500001524 இந்த நம்பர்லையும், பிறகு என்னையும் நீங்கள் 8770716119 இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான பதிவை உண்டாக்கிக்கலாம். அதுக்கடுத்தபடியாக 12/13/2011 நவம்பர் மாதம் 12/13/2022 சாட்டர்டே அண்ட் சண்டே ரெண்டு நாள் கூட்டுத்தவம், ரெண்டு நாள் கிளாஸும் கூட்டுத்தவமும் நடைபெறும். அது நடக்கிற இடம் ஈரோடு. அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுடைய நம்பர் 9842021202 சங்கர் இந்த நம்பர்லையும், விஜயன் 9345566699 இந்த நம்பர்லையும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான பதிவை உண்டாக்கலாம், நீங்கள் பதிவு செஞ்சுக்கலாம். அதுக்கடுத்தபடியாக 3வது வாரம் 19/20/2022 சனி ஞாயிறு இரண்டு நாட்கள் வாசியகா வகுப்பும் கூட்டுத்தவம் நடைபெறும். இது வில்லா சகுந்தலா நெல்லிக்குப்பம் ரோடு அஸ்தினாபுரம் கூடுவாஞ்சியில் இருக்க நமது இல்லத்தில் மேலே நமது ஆலயத்தில் மேலே நடைபெறும். அதுக்கப்புறம் இந்த மாதம் பொதுமக்களின் நம்முடைய மக்களின் வேண்டுகோளுக்குனுங்க சித்த சமாதியும் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் டெம்பிள்ஸ் பழமையான கோயில்களையும் தரிசிக்க இருக்கிறோம். நம்ம சென்னையிலேருந்து கிளம்பி 6:30 கிளம்புறோம் சென்னையிலேருந்து. 4வது வாரம் 27 ஞாயிறு அதை இதில் ஞாபகம் வச்சுக்கோங்க, 27 ஞாயிறு 4வது வாரம். அந்த 27 ஞாயிற்றுக்கிழமை காலையில் 5:30 கிளம்பி திரு மயிலம் என்ற இடத்துல, மயிலம் என்ற ஊரில் திண்டிவனத்துக்கு அருகாமையில் முருகன் கோயிலும் நம்முடைய முதல் தாத்தா வந்தால் அவரை தரிசனம் பண்ணிட்டு அங்கேயே அவர்கள் அங்கே இருந்து கொஞ்ச நாள் தவம் செய்து சிவ சமாதியான ஒரு சித்தருடைய இடமும் அங்கே இருக்குது, அதை பார்த்துட்டு அங்கிருந்து நேராக கிளம்பி நமது ஞான வள்ளல், வள்ளலார்னு சொல்லக்கூடிய ஞான வள்ளல் ராமலிங்க சுவாமி அவர்கள் அவருடைய நிகழ்வுகள் அனைத்தையும் சுற்றி பார்க்க போகிறோம். நேராக முதல்ல நேராக வந்து ஞான சபைக்கு போகிறோம். அங்கே வந்து நேரத்தை பொறுத்து 11:30 to 12 தீபாராதனை காமிப்பாங்க, ஜோதி வழிபாடு. அதுக்கு கலந்துக்கிற மாதிரி அதுக்கு தகுந்த பிளான் அங்கே போய் மாற்றிக்கிறோம். எப்படி வசதியோ அதையோ, அதாவது ஞான சபையை பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து அவர் உண்டாக்கின சத்திய ஞான சபையை பார்க்குறோம், தர்மசாலையை பார்க்குறோம். அதுக்கு பிறகு அங்கிருந்து கிளம்பி கருங்குழியில் தண்ணீரில் விளக்கரித்த கருங்குழியை பார்க்குறோம். அதுக்கு பிறகு அங்கிருந்து கிளம்பி அவர் மக்களுக்காக தன்னுடைய ஒரு கொம்பால கீறி இந்த இடத்துல வெட்டி பாருங்கள் தண்ணி நிறைய வரும்னு சொல்லிட்டு சொன்னேன். நீரோடை, இந்த வரை வற்றாத நீரோடையும் அருமையான நீர், அதாவது தீஞ்சு வைன்னு சொல்லுவார், அருமையான நீரோடையே பார்க்குறோம். அதுக்கு பிறகு அங்கிருந்து கிளம்பி மேட்டுக்குப்பத்தில் இறைவனோடு இரண்டரை கலந்த வள்ளல் ராமலிங்க சுவாமிகள் இறைவனோடு ஜோதியாக இரண்டரை கலந்த அந்த மேட்டுக்குப்பம் அறையை தரிசிக்கிறோம். அதுக்கு பிறகு அங்கிருந்து கிளம்பி அவர் பிறந்த மருதூர் என்ற கிராமத்தில் அவர் பிறந்த இடத்த பார்க்குறோம், வள்ளல் ராமலிங்க சுவாமிகள் பிறந்த மருதூருக்கு போகிறோம். அங்கிருந்து சிதம்பரம் போகிறோம். சிதம்பரத்தில் சுற்றி பார்த்துட்டு சிதம்பரத்தில் வந்து சீர்காழி, சிதம்பரத்தில் வந்து கிட்டத்தட்ட நிறைய பேருடைய ஜீவ ஐக்கியமும் ஜீவ சமாதியும் உள்ள இருக்கு. அதெல்லாம் நிறைய இந்த பிராமணர்கள் மறைச்சிட்டாங்க நிறையா. அங்கே தான் வந்து திருமூலர், மாணிக்கவாச சுவாமிகள்,
நந்தனார் சென்ற வழியும் அங்கே ஐக்கியமான இடமும். இப்படி பல மகான்களுடைய ஜீவ ஐக்கியமும் ஜீவ சமாதியும் அங்கே உள்ள இருக்கு. இதுதான் சிதம்பரம். அதுக்கு பிறகு அங்கேருந்து சீர்காழி போகிறோம். சீர்காழியில் தான் திருஞான சம்பந்தமூர்த்திகள் பிறந்த ஊர். அங்கே தான் இறைவனுக்கு அவருக்கு அருள் தந்தது, ஞானப்பால் ஊட்டியது இப்படிலாம் சொல்லுவாங்க. அதில் சில உண்மை கதைகள் மறைக்கப்பட்டிருக்கு. அங்கே திருஞான சம்பந்தம் அவதரித்த அந்த இடத்துல இருக்க சிவன் கோயிலை பார்க்குறோம். பெரும்பாலும் அந்த காலத்தில் சிவன் கோயில்கள் எல்லாம் சித்தருடைய ஜீவ சமாதியாக தான் விளையாது. பிற்காலத்தில் அது கோயிலாக சூதாக சிலவரால் கோயிலாக மாற்றப்பட்டது. அதுக்கு பிறகு அங்கிருந்து இப்போ கிளம்பி வைத்தீஸ்வரன் கோயில் போயிடும். வைத்தியநாத பெருமாள் அங்கே ஒரு சித்தரோட ஜீவ சமாதி இருக்கு. நிறைய பேரோட ஜீவ சமாதி அதெல்லாம் காலப்போக்கில் மறைக்கப்பட்டிருக்கு. இப்போ நாம் எல்லாத்தையும் ஒன்றா வெளிக்கொணர முயற்சி பண்ணுறோம், முடிந்தவரை செய்வோம். இதுக்கப்புறக்கு நம்ம நேரம் இருந்தால் திருவெண்காடு பட்டினத்தார் அவதரித்த பட்டினத்தார் வழிபட்ட சிவன் கோயிலுக்கும் போகிறதுக்கு முயற்சி பண்ணலாம். நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக சீக்கிரமாக உடனிருந்து ஒற்றுமையாக சீக்கிரம் வந்தீங்கன்னா அதையும் தரிசனத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு பிறகு நேராக வந்து சென்னை திரும்பிடுறோம். இரவு சென்னை திரும்பிடுறோம். திரும்புறவில் அவங்கவுங்களையும் இறக்கி விட்டுறோம். இதுதான் நம்முடைய ப்ரோக்ராம். இதில் எந்த மாற்றங்களும் நடைபெற வாய்ப்பில்லை. நீங்கள் ஒத்துழைத்தால் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நாம் நேரில் சந்திக்கலாம். அன்புடன் ஆர். பாஸ்கர் சிவதாசன். நீங்கள் அனைவரும் திரதேகமும் தீர்காயிலும் நீங்கா செல்வம் பெற்று நீடூழி வாழ எல்லாம் வல்ல இறைவன் துணை கொண்டு வாழ்த்துகிறேன். வாழ்க நலமுடனும் வளமுடனும். வாழ்த்துக்கள்.